ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை பிஸ்னஸ் குரூப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீப்புள் ட்ரஸ்ட்டோட பிஸ்னஸ் பிளான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த பீப்புள் ட்ரஸ்ட்டு என்ன பிளான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இவங்க என்ன பிளான் கொடுத்துருக்காங்க, நாங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இந்த பிளான் பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவலான ஒரு ஹெல்பிங் பிளான் தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹெல்ப் பிளான் இன் இந்தியா. அதாவது இந்த இந்தியாவிலேயே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு பிளானாக நமக்கு இந்த பீப்புள் ட்ரஸ்ட் பிளானை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளானில் நாம் ஜாயின் பண்ணுறதுக்கு 100 ரூபீஸ் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த பிளானில் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு மிகப்பெரிய இன்கமும் நம்ம இந்த பிளானில் ஏர்ன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஸ்பான்சர் இன்கம்மு, கேஷ் ரிவார்டு, ரேங்க் அச்சீவர் ரிவார்டு, இது போல் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துட்டே இருக்காங்க. குயிக் கிட்டன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 50 மெம்பர்ஸ் இன் 5th லெவலில் ஸ்பான்சர் இன்கம், 3rd, 4th, 5th லெவலில் வந்துட்டு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். கேஷ் ரிவார்டு 1 டைமு, ரேங்க் அச்சீவர் ரிவார்டு பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி நமக்கு ரேங்க் அச்சீவர் ரிவார்டு கொடுத்துருவாங்க. ஃப்ரீயாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1205 ரீபர்த் ஐடி வந்துட்டு ஃப்ரீயாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் ட்ரஸ்ட்டு ஹெல்ப்பில் ஆக்டிவேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, 100 ரூபீஸ் ஆக்டிவேஷனு. இதில் வந்துட்டு பின்னுக்காக 50 ரூபீஸ் போயிடும். ஃபஸ்ட்டு ஹெல்ப்பிங்க்கு 50 ரூபீஸ் நம்மளோட ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லெவல் 1 பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய 3 மெம்பர்ஸ் மூலமாக ஒவ்வொரு மெம்பர்ஸ்கிட்ட இருந்தும் 50 ரூபீஸ் சொல்லி உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு 150 ரூபீஸ் வந்துட்டு இன்கம் கிடைக்கும். இதில் அப்கிரேடுக்கு வந்துட்டு 100 ரூபீஸ் அப்கிரேடு, ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 50 ரூபீஸ் வந்துட்டு உங்களோட இன்கம். செகண்ட் லெவலே சேம் மெத்தட், 6 மெம்பர்ஸ் வராங்க, ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் வந்துட்டு 100 ரூபீஸு, டோட்டலாக 600 இன்கம் கிடைக்கும். இதில் 500 வந்துட்டு அப்கிரேடு, ஓனாக வந்துட்டு அதாவது நம்மளோட இன்கம் பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபீஸ் நமக்கு இன்கம்மாக கிடச்சிரும். அதில் வந்துட்டு செகண்ட் லெவலில் 3 ஐடி ரீபர்த் ஆகுது. 3rd லெவலில் 9 மெம்பர்ஸு, ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் 500 சொல்லி 4500 ரூபா வந்துட்டு இங்கே வந்து இன்கம் கிடைக்கும். 3000 வந்து அப்கிரேடு, 1000 ரூபீஸ் நம்மளோட இன்கம். ஸ்பான்சருக்கு, அதாவது உங்களை ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பான்சருக்கு 500 போயிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6 ஐடி ரீபர்த் ஆகுது. 4th லெவலில் 12 மெம்பர்ஸு, ஒவ்வொரு மெம்பர்ஸும் 3000 பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நமக்கு டோட்டலாக 36000 வந்துட்டு நமக்கு இன்கம் கிடச்சிரும். அந்த 36000 24000 வந்துட்டு அப்கிரேடு, 9000 நம்மளோட இன்கம். ஸ்பான்சருக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டு 3000 போயிடும். அதே போல் உங்களுக்கு கீழே வந்துட்டு இருக்கவங்களுக்கும், நீங்கள் ஸ்பான்சராக இருக்கும் போது உங்களுக்கும் இன்கம் கிடைக்கும். அதில் வந்துட்டு 96 ஐடி வந்துட்டு ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட்டு 5th லெவலில் 50 மெம்பர்ஸு, ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் 24000 சொல்லி நமக்கு டோட்டலாக 360000 வந்துட்டு இன்கம் கிடைக்கும். இதில் 264000 வந்துட்டு நம்மளோட இன்கம். ஸ்பான்சருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 24000 வந்துட்டு ஸ்பான்சருக்கு, ட்ரஸ்ட்டுக்கு 72000, ரிமைனிங் வந்துட்டு ரீபர்த் ஐடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1100 ஐடி வந்துட்டு ரீபர்த் ஆகுது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் 1 பை 1 நம்ம எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அது எல்லாமே லெவல் 1லேருந்து லெவல் 5 வரைக்கும் 1 பை 1 நம்ம பார்த்து தான் நமக்கு ஒரே வியூவாக கொடுத்துருக்காங்க இந்த பேஜில். 3rd, அதாவது 1st லெவலில் வந்துட்டு 3 மெம்பர்ஸ் வந்தாங்க, அவங்க 50 ரூபீஸ் 1 பை 1 பண்ணும்போது பார்த்தோன்னா 150 ரூபீஸ் நமக்கு டோட்டலாக ஹெல்ப் பண்ணியிருப்போம். அப்கிரேட் வந்துட்டு 100 ஐடி அப்கிரேட், அதாவது 100 ரூபா வந்துட்டு அப்கிரேட் பண்ணியிருப்போம். இதில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பான்சருக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கோம், ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம், எத்தனை ஐடி ரீபர்த் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் அனலைசிஸ், அதாவது 24 வந்து, அதாவது செல்ஃப் ஐடியாக நீங்கள் 25 ஐடி வந்துட்டு உங்களால் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் செல்ஃபாக ஐடி போட்டுக்கிறீங்களா, அதுதான் இந்த விஷயம். உங்களோட ஐடி வந்துட்டு 1, ரிமைனிங் 24 ஐடிஸ் பற்றி தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 25 ஐடிக்கு செல்ஃப் ஐடி, நம்ம 25 வந்துட்டு செல்ஃப் ஐடி போட்டிருந்தோம் அப்படின்னா அங்கே இன்கம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 1st லெவலில் 50 ரூபீஸ், அதாவது நம்மளோட 24 ஐடிஸ், உங்களோட ஐடி 1, ரிமைனிங் இருக்கக்கூடிய 24 ஐடிஸ் பற்றி தான் நமக்கு இங்கே இன்கம் பிளான் கொடுத்துருக்காங்க. அந்த 25 ஐடிஸ் நீங்கள் செல்ஃபாகவே போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு 1250 ரூபா 1st லெவலில் இன்கம் கிடைக்கும். அப் டு டாப்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1st லெவலில் 1250 ரூபா இன்கம் கிடைக்கும். சேம் 2nd லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
₹100 வந்துட்டு இங்கே இன்கம் பிளானில் கிடைக்கும். லெவல் இன்கமில் லெவலில் வந்துட்டு ₹100 கிடைக்கும். அதாவது செல்ஃப் ஐடி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ₹2500 இன்கம் கிடைக்கும். டோட்டலாகவும் ₹2500. அது மட்டும் இல்லாமல் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ₹3750 வந்துட்டு நமக்கு இன்கம் கிடைச்சிரும். அது போல தான் ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பான்சருக்கு, அதாவது செல்ஃபோன் நம்ம ஐடி போட்டிருந்தோம் அப்படின்னா ₹25,000 வந்துட்டு இன்கம் கிடைக்கும். இதில் ஸ்பான்சருக்கு ₹12,000 இன்கம், ரிமைனிங் வந்துட்டு டோட்டலாகவே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ₹37,000 வந்துட்டு நம்மளோட இன்கம்மாக கிடச்சிரும். இதில் டோட்டலாக டாப் டு பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா ₹40,750 வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். இது போல் ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு செல்ஃபாக ஐடி போட்டிருந்தோம்னா எப்படி நமக்கு இன்கம் கிடைக்கிறது அப்படின்ற அனலைசிஸ் தான் நமக்கு இங்க இன்கம் அனலைசிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெஃபரல் நாட் கம்பல்சரி. அதாவது இந்த ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் லெவல்லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேர்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரல் இன்கம் ₹500 கொடுத்துருக்காங்க. இதில் 25 IDs வந்துட்டு செல்ஃபாக போட்டிருக்கும் போது ரெஃபரல் இன்கமாக 12,500 நமக்கு கிடச்சிரும். நம்ம அதே போல் ஃபோர்த் லெவலில் 3,000 ரெஃபரல் இன்கம் கொடுத்துருக்காங்க. 25 IDக்கு பார்த்தோம் அப்படின்னா 75,000 வந்துட்டு இங்கே ரெஃபரல் இன்கம்மாக 25 செல்ஃப் ஐடிஸ்க்கு 75,000 கிடச்சிரும். டாப் டு பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா 87,500 வந்துட்டு இன்கம் கிடைக்கும். ஃபிஃப்த் லெவல்லையும் அது போல் தான். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம தேர்ட் லெவல்லேருந்து தான் நமக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். இது 25 அதாவது செல்ஃபாக நம்ம ஐடி போட்டிருந்தோம் அப்படின்னா தேர்ட் லெவல்லேருந்து ஃபிஃப்த் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். டோட்டலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 687,500 வந்துட்டு நமக்கு இந்த செல்ஃப் ஐடிஸில் இன்கம் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரெஃபரல் இன்கம் பிஃபோர் பிளான் கம்ப்ளீஷன். அதாவது 25 அதாவது டவுன்லைனில் வந்துட்டு 25 members இருக்காங்க. அதாவது உங்களுக்கு கீழே இருக்குது, நீங்கள் போட்ட ஐடி தான் அது. ஒவ்வொரு லெவல்லையும் எத்தனை பேர் வந்துட்டு டவுன்லைனில் வராங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் 7 members, செகண்ட் லெவலில் 6 members, தேர்ட் லெவலில் வந்து பார்த்தோன்னா 8 members, ஃபோர்த்தில் 4 members, ஃபிஃப்த் லெவலில் வந்துட்டு யாரும் அங்கே வந்துட்டு பிளேஸ் ஆக மாட்டாங்க. உங்களோட டவுன்லைனில் யாரும் அங்கே பிளேஸ் ஆக மாட்டாங்க. டோட்டல் ரெஃபரல் இன்கமாக வந்துட்டு தேர்ட் லெவலில் 4,000 கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் லெவலில் 12,000. இதில் டோட்டலாகவே வந்துட்டு இன்கம் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 16,000 வந்துட்டு நமக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம்மோட டிஃப்ரெண்ட் சீனரியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஃபரல் தேர்ட் லெவல்லேருந்து ஃபிஃப்த் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் செல்ஃப் ஐடிஸில் நம்ம 25 IDs பார்த்தோம். அங்கே இன்கம் எப்படி கிடைக்குதுங்கிறத பார்த்தோம். இங்கே 50 ID, 75 ID, 100 ID, இங்கே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஐடிஸ் போட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குதுங்க தான் நமக்கு இந்த பேஜ் வியூ கொடுத்துருக்காங்க. தேர்ட் லெவல்லேருந்து ஃபிஃப்த் லெவல் வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு இன்கம் கிடைக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெஃபரல் இன்கமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 27,500 வந்துட்டு ரெஃபரல் இன்கம்மு. இதில் நம்ம செல்ஃபாக 50 ID போட்டிருந்தோம் அப்படின்னா 1,375,000 வந்துட்டு நமக்கு இன்கம் கிடச்சிருக்கும். 75 போட்டிருந்தோம் அப்படின்னா 20,62,500 இன்கம் கிடச்சிருக்கும். அதே நம்ம 100 ID நம்ம செல்ஃபாக போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு 2,750,000 வந்துட்டு இன்கம் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ரேங்க் அச்சீவர்ஸோட ரிவார்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீடு, சில்வர், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் இது போல் நமக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் டைரக்ட் ரெஃபரல்ஸ், அதாவது நம்ம 100 members வந்துட்டு டைரக்ட் பண்ணிட்டோம், அதாவது டைரக்டாக ரெஃபரல் பண்ணிட்டோம் அப்படின்னா லீடுங்கிற ரேங்க்கில் 1 time வந்துட்டு 400 rupees கொடுக்குறாங்க. சில்வரில் 200 members வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்கணும், 750 rupees வந்துட்டு இன்கம் கிடச்சிரும். தேர்ட் லெவலில் 300 டைரக்டு, இதில் வந்துட்டு 1 time வந்துட்டு 1,000 rupees வந்துட்டு 1 time இன்கம் கொடுக்குறாங்க. மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா 400 rupees வந்துட்டு நமக்கு மந்த்லி கிடச்சிரும். டோட்டல் ரிவார்ட்ஸாக நமக்கு வந்துட்டு 7,800 rupees வந்துட்டு நமக்கு டோட்டல் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமண்டில் 500 டைரக்ட்ஸு, 1 time 4,000 கொடுக்குறாங்க, மந்த்லி நமக்கு 700 இன்கம் கிடச்சிரும். டோட்டலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ரிவார்ட்ஸ் மட்டுமே வந்துட்டு இந்த டைமண்ட்ங்கிற ரேங்க்கில் 13,400 rupees நமக்கு டோட்டல் ரிவார்ட்ஸாக கிடச்சிரும். பிளாட்டினம்ங்கிற ரேங்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 750 members வந்துட்டு நம்ம டைரக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். நம்பர் ஆஃப் டைரக்ட் ரெஃபரல்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். டைரக்டாக 750 வந்துட்டு நமக்கு டைரக்ட் பண்ணியிருக்கணும். 1 time வந்துட்டு
7,000 rupees வந்துட்டு நமக்கு ஒன் டைம் வந்துட்டு இன்கம் கொடுக்குறாங்க. மந்த்லி வந்துட்டு 1,500 ரூபா 1,500 rupees வந்துட்டு நமக்கு இன்கம் வந்துடும். டோட்டல் ரிவார்ட்ஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,000 வந்துட்டு டோட்டலாக ரிவார்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாலண்ட்ரியாக அதாவது நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் மொபைல் நம்பர் அன்லிமிட்டடான ஐடி வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 48 hours வந்துட்டு 48 hours அவைலபிள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு 48 hours வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹேவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிபே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஜென்ரேட்ஸ் ரீபர்த் ஐடிஸ் ஆட்டோமேட்டிக்கலி டூ பில்லி ஆக்டிவேட்டட் பை யூஸுங்கிறத நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் லீடர்ஸோட ஐடி இபின் ஆஃபர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பான்சரோட ஐடி நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இபின்ல அதாவது நம்ம டாப்பஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் 200 இபின் லாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க 10 members மட்டும்தான் இங்கே அலோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டோட்டல் இபின் டோட்டல் பின்ஸாக வந்துட்டு 230 pins கொடுத்துருக்காங்க. பின் லாட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 10,000 நம்மளோட சேவிங்ஸ் மட்டுமே 1,500 rupees வந்து நம்மளோட சேவிங்ஸு. அது மட்டும் இல்லாமல் டாப் ஒன்லேயும் சேம் அதே போல் தான் ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ பின் பர்ச்சேஸ் பண்ணோம் எவ்வளோ சேவிங்ஸ் கிடைக்கிறதுங்கிறத நமக்கு இந்த பேஜில் வியூ கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா மூலமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளான் தான் நமக்கு இந்த பீப்புள் ட்ரஸ்ட்டு பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் வீடியோ உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிளானை ஷோராக நாங்கள் ப்ரமோட் பண்ணி தரோம். அதுக்கு நீங்கள் வந்துட்டு கீழே ஆட் ப்ரமோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட பிளானை ஷோராக ப்ரமோட் பண்ணி தரோம். தேங்க்யூ.